வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, அதாவது ரொட்டேட்டரில் வந்து நம்ம ப்ளக் டிஸ்க்கை வந்து செட் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அதாவது நம்ம 9 கொத்து கலப்பில் இருக்கிற அந்த பிளேடு எடுத்து நம்ம ரொட்டேட்டர் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 இன்ச் போல்டு போட்டு வந்து டைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போல்டு போட்டு டைட் பண்ணியிருக்கோம். இது வந்து எதுக்குன்னா, இந்த வரப்பு ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அண்டை கழிக்கிறதுன்னுவாங்க. அந்த இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மண்வெட்டி மூலமாக வந்து அண்டை கழிச்சிருப்பாங்க. அது வந்து நம்ம ரொட்டவேட்டர்லே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாக்காக இது மாதிரி வந்து பிளேட்டு வந்து செட் பண்ணிருக்கோம். இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வில்லேஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம இப்போ சகதியில் வந்து ட்ரை பண்ணோம், ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆச்சு. அதுவே வந்து இப்போ வந்து நம்ம புழுதி காட்டிலையும் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறோம். உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், வேற போகிறோம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டை கழிச்சிட்டு தான் போகுது. அதாவது தரப்பு ஓரம் இருக்கிற பில்லு எல்லாத்தையுமே என்ன பண்ணுனா பிளேடு உள்ளே வந்து தள்ளிடும். அதனால் என்ன ஆகுனா அந்த பிளேடு வந்து அந்த பில்லு எல்லாத்தையும் வந்து மல்ச்சிங் பண்ணிடும். இதனால் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு அண்டை கழிக்கிற வேலை வந்து இருக்காது. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஒரு 50% வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரியஸாக இல்லை. நம்ம வந்து அதிகமாக காஸ்ட்டு கொடுத்து இந்த சுழல் கலப்பையை வாங்குறதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இது மாதிரி ஒரு பிளேடு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 ரூபீஸ் தான் வந்துச்சு, இல்லை ஒரு 100 ரூபீஸ் வரும், அந்தளவுக்கு தான் இருக்கும். இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரொட்டவேட்டரில் இருக்கிறது. இந்த போல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபீஸ் வந்துச்சு, அவ்வளோதான் ஒரு காஸ்ட்டு. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 130 ரூபாயிலே வந்து இந்த வேலை மொத்தத்தையும் முடிச்சிட்டோம். இது வந்து ஓரளவுக்கு நல்ல வந்து பில்லு வந்து என்ன பண்ணுதுன்னா வரப்பில் இருக்கிற பில்லை இப்படி பிளேடு சைடு வந்து தள்ளி விட்டுருது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வர போகிற இருக்கிறதுனால இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பில்லு வந்து உள்ளே தள்ளி விட்டுருது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில் வந்து நல்லா அருந்து நல்ல மல்ச்சிங் ஆகிடுது, நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்குது. ஆனால் அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு.
இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வில்லேஜ் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.